வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. நம்ம இன்னைக்கு இருக்கிறது பீமாஸ் ராம்நாத். வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. நான் இருக்கிறது ராமேஸ்வரம், தனுஷ்கோடியில் இருக்க அரிச்சமுனை. இதுதான் இந்தியாவோட லாஸ்ட் பார்டர். ராமேஸ்வரம் சீரிஸ் நாங்கள் இப்போ இங்கே இருக்கிறதே பாம்பன் பிரிட்ஜுக்கு கீழே. வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. ராமநாதபுரம் ராமேஸ்வரம்ல நிறைய நான்வெஜ் சாப்பிட்டோம், வெஜ்ஜு சாப்பிடணும்ல. வெஜ்ஜுக்காக நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராமநாதபுரம்ல இருக்க பீமாஸ். இது எங்கே இருக்குன்னா பாரதி நகரில் இருக்கு, மெயின் ஏரியாலேயே தான் இருக்குது, அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பீமாஸ் வந்து பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் அது வரைக்கும் தெரியல, என்னென்னு போய் கேட்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காஸ்டியூம் ஸ்பான்சர் பை யார் அப்படின்னா பேலட் பை கார்ஜியஸ் யூ. இவங்க வந்து புது ஸ்பான்சர் நம்மளுக்கு, இப்போ தான் ரீசெண்டாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. சூப்பர் டூப்பரான குர்த்திஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அவங்களோட இன்ஸ்டா ஹேண்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே இருக்கும். இப்போ உள்ளே போய் ஈவினிங் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 72 மெம்பர்ஸ் அட் அ டைம் உட்காந்து சாப்பிட முடியும் அப்படின்னு இருக்காங்க. இன்டீரியர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எல்லாமே வந்து சோஃபா தான், நோ சேர்ஸ். சேர்ஸ் கூட சோஃபா மாதிரியான செட்டப்பில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு கார்னர் சீட் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா 7:00 க்ரௌட் அல்லுன்னு கேள்விப்பட்டேன், அதனால் நம்ம கார்னரில் இருக்கோம். ஓகே, இப்போ டேபிளில் நிறைய வச்சுருக்காங்க, ஏற்படுத்தி வச்சுருக்காங்க, எல்லாமே நார்த் இந்தியன் சைனீஸ் தான் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சோலா பூரி இஸ் ஆன் த வே, வாங்கஜி. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச சோலா பூரி, சின்ன வயசில் சாப்பிட்டது, அதோட எங்கேயுமே சாப்பிட்றதில்ல, இங்கே தான் சாப்பிட போகிறேன். ஓகே, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சோலா பூரி, அப்புறம் ட்ரைகலர் பன்னீர். இந்த தோசையிலேயே வந்து ரெண்டு தோசை வச்சுருக்காங்க, ஒன்று மஷ்ரூம் இருக்குது, இன்னொன்று பன்னீர் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஹாப்பி ஹாப்பி மஷ்ரூம், இது வந்து ஹனி சில்லி பொட்டேட்டோ, ட்ராகன் பன்னீர், குல்ச்சா, இது வெஜ் ஹண்டி, பன்னீர் பட்டர் மசாலா, வெஜ் மஷ்ரூம் பிரியாணி, நூடுல்ஸ். நம்ம ஸ்டார்டர்ஸ்லேருந்து போகலாமா? ஆக்சுவலாக ஒரு சூப் கூட சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. சவுத் இந்தியனில் தோசை கூட சவுத் இந்தியன் நம்ம சொல்லலாம், ஆனால் உள்ளே வச்சுருக்கிறது நார்த் இந்தியன் ஐட்டம். ஒன்று வந்து மஷ்ரூம் மசாலா வச்சுருக்காங்க, ஆனால் இல்லை இல்லை, மஷ்ரூம் மசாலாவே நம்ம ஊர் மசாலா தான், பன்னீர் மசாலாவும் நம்ம ஊர் மசாலா தான் இருக்குது, உள்ளே சோலா பூரி நம்ம ஊர் ஐட்டம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூம் தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன், ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு டேபிளுக்கு வந்துச்சு. இந்த மஷ்ரூம் பேர் ஹாப்பி ஹாப்பி மஷ்ரூம். அப்படியே சாப்பிட்றா. மஷ்ரூமே நல்லா மின்ஸ் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்கப்பா. இந்த மஷ்ரூம் வந்து ஸ்வீட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் காரமும் இருக்குது. உள்ளே மஷ்ரூம் அது நல்லா மின்ஸ் போட்டு ஒரு மஞ்சூரியன் பால் மாதிரி பண்ணிட்டு, மஞ்சூரியன் பால் மாதிரி பண்ணி சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் கூட மஷ்ரூம்னோனே நல்லா இருக்காதோ அப்படின்னு கூட நினச்சேன். மசாலாவே அல்டிமேட். அடுத்து தான் மேட்டர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேயே ஒரு ட்விஸ்ட் வச்சு ஹனி சில்லி ஃப்ரெஞ்ச் பொட்டேட்டோ அப்படின்ட்டாங்க. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், செம்மையாக இருந்துச்சு, சுட சுட சாப்பிட்டேன், இப்போ ஆறி போச்சு. ஓகே, ஹனி நிறைய ஊற்றிருக்காங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஹனி, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ஸ்டார்டே பண்ணிட்டு கிளறிட்டு அது மேலே ஒயிட் சசமி சீட்ஸ் எள்ளு, அவ்வளோதான் மேட்டர். செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ராமேஸ்வரத்துக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வரீங்க அப்படின்னா ஒரு நல்ல வெஜ் ஹோட்டல் வேணும், அப்படியே ராம்நாடு பக்கம் வந்தீங்கன்னா பீமாஸ். ராமேஸ்வரத்துலேருந்து கரெக்டாக 1 hour ட்ராவல் தான், சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து ட்ராகன் பன்னீர், இதையும் நான் வந்து சுட சுட எடுத்துகிட்டு வந்து டேபிளில் இருக்கும்போது சாப்பிட்டேன். ஏன் சாப்பிட்டேன்னு திட்டக்கூடாது, ஏன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன், எல்லாத்தையும் டேபிளில் வச்ச அப்புறம் சாப்பிட்ணோன்னு. பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்குது,
இன்னொரு பன்னீர் வேற வச்சிருக்காங்க, ட்ரை கலர் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா வேற வச்சிருக்காங்க, பன்னீர் தோசை வேற வச்சிருக்காங்க. இதெல்லாம் காரமே இல்லை, சூப்பராக இருக்கு. வெஜ்ஜில் நிறைய வெரைட்டிஸ் வேணா நீங்கள் கண்டிப்பாக பீமாஸ் ட்ரை பண்ணலாம். ட்ரை கலர் பன்னீர், மின்ட் பன்னீர் சாப்பிடுவோமா? எனக்கு அந்த கேப்சிகமோடு சாப்பிட்றது தான் பிடிக்கும். பன்னீர் டிக்கா, ட்ரை கலர் பன்னீர் டிக்கா. சூப்பராக நல்லா சுட்டிருக்காங்க டிக்காவை, செம்மையாக இருக்குது. இது என்னோடய ஃபேவரட் ஆல்வேஸ். இந்த டிக்கானாலே கேப்சிகம் இருக்கணும், ஆனியன் இருக்கணும் நம்மளுக்கு, அது இல்லைன்னா டிக்கா கம்ப்ளீட்டே ஆகும். அருமை. அடுத்து இது டொமேட்டோன்னு நினைக்கிறேன், இந்த டொமேட்டோவா ரெட் சில்லியான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல முடியும். மசாலா தான் போட்டிருக்காங்க டொமேட்டோவில், ஆனால் நல்லா இருக்குது. பன்னீர் சாஃப்டாக இருக்குது, பிடிக்கவே இல்லை. அதில் ஊறின அளவுக்கு இதில் ஊறலை, பட் அது செம்மையாக இருந்துச்சு. ஹரியாலி டிக்கா, இந்த டிக்காவை விட ஹரியாலி டிக்கா செம்மையாக இருந்துச்சு. இது ஓகே தான், ஏன்னா அவன் பன்னீருக்குள்ள ஊரில் மசாலா, ஆனால் பன்னீர் சூப்பர் சாஃப்டாக இருக்குது. மலாய் டிக்காவும் சாப்பிடுவா? எனக்கு பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும். மலாய் டிக்கா வந்து தயிரில் ஊற வைப்பாங்க, கொஞ்சம் தயிர் ஸ்மெல் நல்லா தெரியுது, பட் பெஸ்ட்டாக இருந்தது ஹரியாலி டிக்கா தான். இப்போ நான் என்ன சாப்பிட்ணுன்னா சோளம், ஏன்னா அது புஷ்ஷுன்னு உள்ளே போயிடும். மனமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மசாலாவில் நம்ம லெமன் புழிஞ்சு தான் சாப்பிட்ணும். எனக்காக ஃப்ரெஷ்ஷாக சோளா பூரி போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த சென்னா மசாலா வச்சுருந்தாங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். ஏன்னா சின்ன வயசுலலாம் சென்னை மசாலா தானே சாப்பிடுவோம். அது கூட ஆனியனும் சேர்த்து சாப்பிடணும், அருமையாக இருக்கும். அதாவது சோளா பூரி சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த மசாலாவில் வந்து கிரேவியில் வந்து லெமன் புழிஞ்சுக்கோங்க. சாப்பிடும்போது ஆனியன் இல்லாமல் சாப்பிடாதீங்க, சூப்பர் டூப்பராக இருக்கும் ஆனியன். அந்த மசாலாவில் லெமன் புழிஞ்சு சாப்பிட்டா அருமையான காம்பினேஷன். என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் வெஜ்ஜு எது டின்னரில் அப்படின்னா சோளா பூரி தான். எந்த ஹோட்டல் போனாலும் சோளா பூரி சென்னா மசாலா ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன். நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த 90s கிட்ஸோட ஃபேவரெட்டு, ஸோ 90s கிட்ஸ் எல்லாருமே அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தோசை ரெண்டு பொடி கொடுத்துருக்காங்க, எள்ளு பொடி, பூண்டு பொடி, சாம்பார், மூணு சட்னி கம்பல்சரியாக வருமா, தக்காளி தொக்கு, தேங்காய் சட்னி. இது வந்து மின்ட்டு நினைக்கிறேன், ஆல்டர்னேட்டாக மாறுமா. ஃபஸ்ட்டு மஷ்ரூம் சாப்பிட்ருவோம், அப்புறமா பன்னீர் சாப்பிட்லாம். நம்மளுக்கு வந்து மஷ்ரூமை விட பன்னீர் தான் ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ செம கிறிஸ்பாக இருக்கு அருண், வாவ். ஃபஸ்ட்டு அந்த மசாலாவோட சாப்பிட்றேன். மஷ்ரூம் சமூக மசாலா தோசை. ஆக்சுவலாக பெரிய சைஸ் தான் தருவாங்க நம்மளுக்காக, ஸ்மால் சைஸ் இதுதான் சைஸ் நினச்சிடாதீங்க. பூண்டு பொடி சூப்பராக கூடாது. பூண்டு பொடி வந்து அட்டகாசமாக இருக்குது, க்ரௌட் செம்மையாக வந்துட்டாங்க, நம்ம கடை கடை முடிக்கணும். இது வந்து பன்னீர், இதுக்குள்ள பன்னீர் தெரியுதா? ஃபைன். ஒரே ஒரு பன்னீர் எடுத்துக்கிறேன். அது செம்ம கிறிஸ்பான தோசை. பன்னீர் மசாலாவும் அருமையாக இருக்கு. சாம்பார் எப்படி இருக்கும்? முருங்கக்காய் சாம்பார் அதுமே நல்லா இருக்கு. ஆனால் பெஸ்ட்டு பூண்டு பொடி தான் டாப்பு. தக்காளி தொக்கு இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, நல்லாயிருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் விட இந்த பூண்டு பொடியை நம்ம வெறுமையாக சாப்பிடலாம் தெரியுமா, அவ்வளோ அருமையாக இருக்கு. ஒயிட் சட்னியும் இந்த சட்னியும் தொட்டு சாப்பிட்றேன். ஒயிட் சட்னி அப்படியே மிண்ட் சட்னி, கொஞ்சமாக சாம்பாரில் டிப் பண்ணி
அருமையான காம்பினேஷன். இந்த எள்ளு பொடியும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பூண்டு பொடி அளவுக்கு அட்ராக்ஷன் சீக் பண்ணலைனாலும் எள்ளு பொடியும் அருமை தான். கடைசியாக ஒரு வைன் ரொம்ப நல்லாயிருக்கு, அருமையாக இருக்கு. அடுத்து வந்து குல்ச்சா, பன்னீர் பட்டர் மசாலாவும் இருக்கு, வெஜ் ஹந்தியும் இருக்கு. அப்படியே பன்னீர் பட்டர் மசாலாக்கு வாங்க. உள்ள சூடாவே இருக்கு, மழை சுட்டுச்சு, அருமையாக இருக்குது. சென்னையில் கிடைக்கிற எல்லா நார்த் இந்தியன் சைனீஸ் ஐட்டமும் பீமாஸ்லாம் கிடைக்குதுப்பா. நம்மளால இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்க இருக்கும் பார்த்தீங்களா, வெளியில் வரும்போது எது எங்கே கிடைக்காதோ அதை அங்கே தான் கேட்பாங்க. பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் அப்படியே உருகி ஊற்றுதே. ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது, அம்மா பர்ஃபெக்டாக இருக்குது. பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹந்தியுமே நல்லா இருந்தது, பன்னீர் பட்டர் மசாலா டாப்பாக இருக்குது. பீமாஸில் வந்து அந்த காமெடி சொன்னால் திட்டுவீங்க, பட் பரவாயில்ல, நம்ம வெஜிடேரியன் சாப்பிடும்போது நான்வெஜ்ஜை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்வீங்க. நான் சொல்கிறேன் என்னென்னா, கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், நைட்டு எல்லாருக்கும் சாப்பிடணும், நான்வெஜ் தான் வேணும்னு கேட்டாங்க. சரின்ட்டு இந்த லைட்டெல்லாம் பில்லேருந்து பார்க்க சூப்பர் டூப்பராக இருந்ததா, நேராக ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு, உக்காந்தாச்சு. என்ன இருக்குது சாப்பிட அப்படின்னு கேட்டால் பன்னீருன்ட்டாங்க, பக்குனாச்சு, நெஞ்சு வச்சுச்சு. ஐயோ சரி, அதுவும் வந்து உடனே என்னது பன்னீரா அப்படின்ட்டா, ஏய் அம்மா அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறமா போய் நாங்கள் நான்வெஜ் ஹோட்டலில் சாப்பிட்டோம். அப்போவே ஃபிக்ஸ் பண்ணது பீமாஸ் வரணும்னு, ஏன்னா உட்காரத்துக்கு இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். இப்போ அப்படியே பிளான் பண்ணிங்கன்னா க்ரௌடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டு அப்புறமா நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றேன், சாரி பிரியாணி சாப்பிட்றேன். இந்த பவுல் அழகாக இருக்கு, கொஞ்சம் ஆயில் அதிகம், நல்லாயிருக்கு. எல்லா டைப்ஸ் ஆஃப் நூடுல்ஸும் அவைலபிள் அப்படின்னாங்க, மஷ்ரூம், ஷேஸ்வான், பன்னீர், ட்ரை கலர் நூடுல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கான். பட் நம்மளுக்கு இது போதும். ராம்நாடு வந்து சென்டரில் இருக்குது, இப்படிக்கா போனால் ஏர்வாடி, இப்படிக்கா போனால் ராமேஸ்வரம் அப்படின்னு ராம் சொன்னான். எனக்கு லொக்கேஷன் ரூட் எல்லாம் பெருசாக தெரியாது, பட் ஆனால் ரொம்ப சென்ட்ரல் ஸ்பாட்டில் இருக்கிறனால ராமேஸ்வரம் பக்கிற மக்கள் வெஜிடேரியன்ஸ் அப்படின்னால இங்கே சூஸ் பண்ணலாம். ஏர்வாடிக்கு வரவங்க வெஜிடேரியன் வேணாலும் நீ பீமாஸை சூஸ் பண்ணலாம். லொக்கேஷன் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் நிச்சயமாக இருக்கும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ நம்ம வந்து பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, கேஷுவலாக போட்டிருக்க பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஹைதராபாத் பிரியாணி, கீழே தான் மசாலா இருக்குது, நம்ம விட்டுட்டு நம்ம பாட்டு சாப்பிட்டோன்னா எப்படி. சரி நம்ம சேனலை பற்றி விசாரிக்கிறாங்க, செம்ம கூட்டம், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி பாப்போம் மஷ்ரூம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பிரியாணி வெறுமனை சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்குது. என்னென்னா வெறுமனை சாப்பிட்டா அது பிரியாணியே இல்லை அப்படி தானே. ஆமாம், ஆனால் கேஷ்யூ, ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கூட இந்த மஷ்ரூம் மசாலா கூட சேர்த்து ஆடும்போது கொஞ்சம் காம்பினேஷன் நம்மளுக்கு இடிக்குது. இதை நான் பிரியாணி தனியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு. சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு சாப்பிட்ட ஹாப்பி ஹாப்பி மஷ்ரூம். அதுக்கப்புறம் வந்து மசாலா தோசை, அந்த ஸ்டஃப் பண்ணியிருக்க தோசை அட்டகாசம் அப்படியே வரேன், சோளப்பூ, அப்புறம் இந்த பிரியாணி.
இது டாப்ல இருக்கு, மற்றதெல்லாம் அடுத்த கேட்டகரியில இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அந்த கார்லிக் சட்னியை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா தோசை சாப்பிடும் போது அது கேட்டு வாங்கி சாப்பிடவும் தருவாங்களாம். ஒருவேளை மறந்துட்டாங்கனாலும் கேட்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிடுறீங்கனாலும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் கிருத்திகாவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.